உலகெங்கிலும் வாழும் தென்கொட்டா நேர்களுக்கு வணக்கம் சினிமாவா இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி எப்பவுமே டாப் டூன்னு ரெண்டு பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்கள சுற்றி தான் வெற்றி தோல்வி நியூஸ் பிஸ்னஸ் இதெல்லாம் அவங்கள சுற்றி தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் மீறி ஒருத்தன் வருவான் அவனுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் மக்களோட அன்பு சொசைட்டியில் அவரால ஏற்படுற மாற்றம் அப்புறம் கன்சிஸ்டண்டான வெற்றி இதெல்லாம் தக்க வச்சுப்பாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் அவர் வேற யாரும் இல்லை நம்ம சொல்லி அஜித் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த காலகட்ட நம்ம சிவகுமார் சாரோட சன் சூர்யா நைன்டீன் நைன்டி செவன்ல நேருக்கு நேர்ல ஹீரோவா அறிமுகம் அண்ட் இந்த படம் வந்து ஆல்ரெடி விஜய் அண்ட் அஜித் இவங்க ரெண்டு பேர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அண்ட் லாஸ்ட் மினிட்ல நம்ம சூர்யா அந்த படத்துல ஆன்போர்ட் ஆகுறாரு சூர்யாவும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அண்ட் அண்ட் அவரோட அடுத்த படமா இருக்கட்டும் காதலே நிம்மதி அப்படிங்கிற படம் இந்த முரளி மெயின் பண்ணாரு பண்ணாரு சூர்யா செகண்ட் ஹீரோ பெரியண்ணா அப்படிங்கிற படம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் மெயின் ஹீரோ ரோல் பிளே பண்ணாரு சூர்யா வந்து திருப்பி ஒரு செகண்ட் ஹீரோ ரோல் மாதிரி தான் பிளே பண்ணாரு அண்ட் சூரியோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஒரு செகண்ட் ஹீரோ ரோ மாதிரி தான் அமைஞ்சிட்டு வந்துச்சு ஸோ நைன்டீன் நைன்டி நைனில் சூர்யா சோலோ ஹீரோவாக ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகமாகிறார் பூவெல்லாம் கேட்டுப்பார் ஸோ இந்த படத்தில் சூர்யாவோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டைம் ஃபேவரட் கப்பிள் ஜோ மேம் என்னதான் சூர்யா அந்த படத்தில் சோலோ ஹீரோவாக நடித்தாலும் ஸோ இந்த படத்தோட கதை எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈகோ பிடிச்ச அப்பாக்கள் ஒரு பக்கம் நம்ம நாசர் சார் இன்னொரு பக்கம் நம்ம விஜயகுமார் சார் அண்ட் யுவனோட பாடல்கள் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் இப்போவும் இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஸோ டூ தௌசண்ட்ல உயிரிலே கலந்தது அப்படின்னு ஒரு படம் பண்றாரு அதாங்க நம்ம ரகுவரன் கூட சூர்யாவை மலையிலேருந்து தள்ளி விடுவாரு ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் வருவாரு ஸோ அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல தான் வருவாரு டூ தௌசண்ட் ஒன்ல அகைன் நம்ம தளபதி கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் பண்றாரு ஸோ அந்த படத்தோட காமெடி இப்போ வரைக்கும் எங்கே போட்டாலும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு செகண்ட் ஹீரோ ரோல் தான் நம்ம சூர்யா பிளே பண்ணிட்டு வந்தாரு ஸோ இதே மாதிரியே பாத்தீங்கன்னா அவரோட கரியர் கிராஃப் கொஞ்சம் ஸ்கோப் கம்மியான ரோல்ஸாவே பண்ணிட்டு வந்தாரு ஸோ அப்பதான் ஒருத்தர் வராரு அவர் தான் பாலா நம்ம சூர்யாவோட கரியர்லயே ரொம்ப முக்கியமான டேரக்டர்ஸ்ல மிக முக்கியமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டர் பாலா சோ அவரோட ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா சேது அந்த படம் நமக்குள்ள எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ அந்த படத்துல நம்ம சிவகுமார் சார் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருப்பாரு சோ அவரோட அடுத்த படம் நந்தா சோ இந்த படத்துல நம்ம சூர்யாவை ஹீரோவா கேஸ் பண்றாரு ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட டயலாக் டெலிவரி மேனரிசம் வாக்கு ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாரு படம் ஃபுல்லாக சிரிக்கவே மாட்டார் ஆனால் அந்த முன்பணியா பாட்டில் தான் இங்கே சிரிக்கவே செஞ்சாரு அது வரைக்கும் சின்ன உடம்பு பாவமான முகஜாடையில் இருந்த நம்ம சூர்யாவை ரௌத்திரம் பழகி ஸ்டேஜ் ஏற்றி விட்டார் டைரக்டர் பாலா அண்ட் நந்தா அப்படிங்கிற ஒரு படத்துக்காக டூ தௌசண்ட் ஒன் பெஸ்ட் ஆக்டர் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் நம்ம சூர்யா வாங்கினார் அடுத்து நம்ம சூர்யா பண்ண படம் உன்னை நினைத்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு படத்தை பார்க்க வந்துட்டாங்கன்னா அந்த படம் சூப்பர் ஹிட் அண்ட் விக்ரமன் சார் அதில் கில்லி வேற அண்ட் உன்னை நினைத்து அப்படிங்கிற படம் நம்ம தளபதி விஜய் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அண்ட் சில பல ரீசன்ஸ்னால நம்ம சூர்யா அந்த படத்துல ஆன் போர்ட் ஆனாரு என்னதான் காதலி வந்து தன்னை விட்டுட்டு போனாலும் தன் காதல் உண்மைனால தன் காதலி வந்து கரியர்ல பெரிய ஆள் சொல்லி நம்ம சூர்யா பயங்கரமா ஹெல்ப்லாம் எல்லாம் பண்ணுவாரு அண்ட் இந்த எமோஷன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் பயங்கரமா கனெக்ட் ஆச்சு அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் நீங்க இடம் பிடிச்சிட்டாரு நம்ம சூர்யா டூ தௌசண்ட் டூ சூர்யா எரா பிகின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு சில கேரக்டர் நேம் சொல்றேன் இன் கேஸ் நீங்க ஒரு நைன்டி ஸ்கிட் இல்ல ஒரு ஏர்லி நைன்டி ஸ்கிட்டா இருந்தா இந்த கேரக்டர் நேம்ஸ் உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க கௌதம் அன்பு செல்வன் சக்தி சின்னா மைக்கேல் பாலையா சஞ்சய் ராமசாமி ஆறு வேல் கிருஷ்ணன் தேவா ஆதவன் கடைசியா துரைசிங்கம் பர்டிகுலரா இந்த டைம் பீரியட்ல நம்ம சூர்யா நடிச்ச ஒரு ஒரு படமும் டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸோட டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருப்பாரு அண்ட் நம்ம சூர்யாவை தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகனா ஒரு ஸ்டாரா மாத்திச்சு அண்ட் முக்கியமாக கௌதம் மேனன் டைரக்ஷன்ல வந்த காக்க காக்க ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு காப் ஸ்டோரி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் ஷாட்டு அண்ட் வில்லனை வந்து தனியாக போய் கண்டுபிடிச்சிட்டு வரது அப்படிதான் இருந்துச்சு பட் போலீஸ் ஒர்க் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டீம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷனை வந்து நம்ம கௌதம் மேனன் செட் பண்ணியிருப்பாரு பிதாமகன் பிதாமகன் சொன்ன நம்ம விக்ரமோட ஆக்டிங் நேஷனல் அவார்ட்ஸ் பாலாசரோட டைரக்ஷன் இளையராஜாவோட மியூசிக் ஸோ அப்படிலாம் சொல்லலாம் பட் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ச மனுஷன் என்னமா நடிச்சிருக்கான்டா அப்படின்னு சொல்லி தோணும் உலகமே தெரியாத ஒருத்தனுக்கு நண்பனாக இருக்கிறதும் சரி அண்ட் லைலா கூட இருக்கிற ரொமான்ஸ் அண்ட் காமெடி சீன்ஸாக இருக்கிறதும் சரி தன் நண்பனுக்கு ஒன்றுன்னு வில்லன் கிட்ட எதிர்த்து பேசுகிற சீனாக இருக்கட்டும் சரி சூர்யா ஆஸ் அ கம்ப்ளீட் ஆக்டர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் அடுத்து பாத்தீங்கன்னா பேரழகன்னு படம் சோ சூர்யாவும் சரி ஜோதிகாவும் சரி ரெண்டு பேரும் டபுள் ஆக்ஷன்ல சூப்பரா நடிச்சிருப்பாங்க அதுவும் சூர்யா வந்து சின்ன ரோலில் பியூட்டிஃபுல்லாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாரு ஸோ மிக முக்கியமான படம் சூர்யா வந்து ஒரு கமர்ஷியல் ஜோன்குள்ளே போகிறார் கஜினி அப்படிங்கிற ஒரு படம் ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் ஸோ ஏஆர் முருகதாஸோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தீனா அண்ட் ரமணா ரெண்டுமே கமர்ஷியல் ஹிட்ஸ் அண்ட் இந்த படமே பார்த்தீங்கன்னா மியூசிக்கலாக பயங்கரமான ஒரு ஹிட் அண்ட் மெமரி லாஸ் சஞ்சய் ராமசாமி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு அப்போ மட்டும் இல்லை இப்பவும் கூட ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படின்னாலே சஞ்சய் ராமசாமி அப்படின்னு தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு சூர்யா வந்து பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருப்பாரு டூ தௌசண்ட் சிக்ஸ் சூர்யா வந்து ஒரு டெபியூ டேரக்டரோட கொலாபரேட் பண்றாரு ஒபேலி கிருஷ்ணா ஸோ சில்லுன்னு ஒரு காதல் இந்த பேரை சொன்ன விட நிறைய பேருக்கு ஒரு செம வைப்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணோம் எஸ்பெஷலி அந்த டைமில் காலேஜ் படிச்சவங்களுக்கு அந்த படத்தில் அந்த காலேஜ் சீன்ஸில் வர அந்த சின்ன சின்ன மெமரிஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அந்த டைலாகாக இருக்கட்டும் பைக் வீலிங் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ஃபுட்பால் சீன்ஸாக இருக்கட்டும் சூர்யா வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு சூர்யா ஆஸ் அன் ஆக்டர் வந்து டேரக்டர் பாலாக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுக்கணுமோ சூர்யா அ கமர்ஷியல் ஆக்டரா வந்து டேரக்டர் ஹரிசருக்கு ரொம்ப கிரெடிட்ஸ் கொடுக்கணும் சிங்கம் பத்தி நம்ம பேசவே வேணாம் சிங்கம் வந்து ஒரு தனி பிரான்சை ரூல் பண்ணிட்டு வந்துச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் இன்னும் நிறைய சிங்கம் நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணலாம் அண்ட் ஆறு அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் சூப்பரா கவர் பண்ணிட்டு வந்தாரு அண்ட் ஆறு வந்து ஒரு போல்டு அட்டம் சொல்லலாம் பிகாஸ் அது ஒரு ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் அதில் வந்து அந்த ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் பண்ணியும் அவர் வந்து ஒரு பஸ்டர் சக்ஸஸ் கொடுத்தாரு அண்ட் வேல் படம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் பண்றாரு ஸோ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏ ஏ கிளாஸ் பி கிளாஸ் அண்ட் சி கிளாஸ் ஐ மீன் ஏ சென்டர் பி சென்டர் அண்ட் சி சென்டர்னு இருக்கும் ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சூர்யா வந்து எல்லா சென்டர் ஆஃப் ஆடியன்ஸையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ வந்து நம்ம ஆறு படம் பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி சென்டரில் பயங்கரமாக ஓடிச்சு அண்ட் வேல் படம் பார்த்தீங்கன்னா எல்லா சென்டர்ஸ்க்கும் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு ஸோ சூர்யா இஸ் அ கம்ப்ளீட் ஆக்டர் இப்போ டெவலப் ஆகிட்டு வந்துட்டார் சூர்யா அண்ட் கௌதம் மேனன் நான் திருப்பியும் கொலாபரேட் ஆகிறாங்க ஃபார் த செகண்ட் டைம் வாரணம் ஆயிரம் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு டியூவல் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு அப்பா பையன் ரோல் ஸோ அப்பா ரோல் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் அண்ட் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அதுவும் ஸ்பெசிஃபிக்லி அவங்க அப்பாவோட ரோல் அதுவும் அவர் அந்த டெத்து சீன்லலாம் வந்து அந்த பாத்ரூமில் வாமிட் எடுக்கிறது அந்த சீன்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க பையன் ரோல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அந்த டைம் ஸ்பேன் வரைக்கும் நம்ம சூர்யாவோட ரோலை காமிச்சிருப்பாங்க தமிழ் சினிமாவில் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவோட ஒரு சின்ன வயசு ரோல் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த டைம் பாயிண்ட் ஆஃப் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நம்ம சேரன் சாரோட ஒரு சின்ன வயசு பையன் ரோல் வந்து இன்னொரு சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சுட்டு போறாரு ஆனா இந்த வாரணமரம் படத்துல சூர்யாவோட ஒரு சின்ன வயசு ரோல் அதாவது அவர் லெவன்த் டுவெல்த் பண்றவங்களுக்கு உடம்ப குறைச்சி அவரே அந்த ரோல் எடுத்து லைக் ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அவரே புல் ஆஃப் பண்ணார் ஸோ இந்த ஒரு ஆக்டிங் வந்து பயங்கரமாக எல்லாரு கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு அண்ட் சிக்ஸ் பேக் பற்றி பேசியே ஆகணும் இன்றைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட தான் சொல்கிறேன் உங்கள் உடம்ப ரெடி பண்ணுங்க எல்லா வழியும் போயிடும் ஸோ சிக்ஸ் பேக் தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக் வச்ச ஃபர்ஸ்ட் ஆக்டர் நம்ம சூர்யா தான் சூர்யாவோட கேரியரில் பாலா சாருக்கும் ஹரி சாருக்கும் எவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுக்கணுமோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ் நம்ம கேவி ஆனந்த் சாருக்கும் கொடுக்கணும் மூணு படம் சூர்யா அண்ட் கேவி ஆனந்த் சார் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அயன் மாற்றான் அண்ட் காப்பான் இதில் மாற்றான் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாயிண்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக நடிச்சிருப்பாங்க அண்ட் சூர்யா வந்து ஆஸ் அ கமெடியன் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் அண்ட் அந்த ரெண்டு பேர் ஜாயிண்ட் ட்வின்ஸாக நடிக்க நம்ம சூர்யா கஷ்டப்பட்டது நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரியும் அண்ட் காப்பான் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ் பின் பாயிண்டில் இருக்கும் அந்த ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ரொம்பவே பேசப்பட்டுச்சு அண்ட் கம்மிங் பேக் டு அயன் அயன் வந்து சூர்யாவோட கெரியரில் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் எல்லா சென்டர்ஸ்லேயும் பயங்கரமான ஒரு ரன் இருந்துச்சு அந்த அந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க வேற அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் இந்த படத்தை பற்றி பேசியே ஆகணும் கம்ப்ளீட் ஆல்பம் ஹிட் இதுவும் பிஜிஎம்ல இருந்து எல்லாமே ஹிட் இப்போ வரைக்கும் அந்த ஆல்பம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அண்ட் ஸ்மக்லிங் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் மூவிஸ் பாத்தீங்கன்னா அயன் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஸ்மக்லிங் சீன்ஸ்லாம் ஒரு சிலது காட்டுவாங்கட்டி இப்படி இல்லாமல் ஸ்மக்லிங் பண்ணுவீங்க அப்படிலாம் தோணும் எக்ஸாம்பிள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் கொக்கைன் கடத்துறது ஷூவில் கொக்கைன் ஐ மீன் ஷூவில் வந்து டைமண்டை கடத்துறது விக் வச்சுட்டு அதுக்குள்ளே டைமண்ட் கடத்துறது கேப்சியூலை முழுங்கிறது இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும் போது கேவி ஆனந்த் சார் இந்த படத்துக்காக எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தோணுது அண்ட் சூர்யா வேற லெவல் கெட்டப் நிறைய கெட்டப் ஒரே பாட்டில் பார்த்தீங்கன்னா லேடி கெட்டப்லாம் கூட வருவார் எல்லா கெட்டப்லையும் வந்து பின்னி பெருலெடுத்திருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவன் எல்லா பெரிய ஆக்டர்ஸும் பாத்தீங்கன்னா கே ரவிக்குமார் சார் கூட ஒரு படம் பண்ணணும் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சோ அந்த வகையில் நம்ம சூர்யா சார் வந்து கே எஸ் ரவிக்குமார் கூட சேர்ந்து ஆதவன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பேனர்ஜி அப்படிங்கிற கேரக்டர் பயங்கரமா பேசப்படும் அண்ட் சூர்யாவோட ஆக்சன் சீக்வன்சஸ் அதெல்லாம் வந்து பேசப்பட்டுச்சு சூர்யா ரொமான்ஸும் ரொம்ப இருந்துச்சு பேசணும்னா சூர்யா வடிவேலு சாருக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம் இந்த படமும் ஒரு வேற லெவல் ஹிட் ஆச்சு சூர்யாவோட கரியர்ல பிக்கெஸ்ட் ஓபனிங் கிடைச்ச படம் ஏழாம் அறிவு சூர்யா வந்து இந்த படத்துல போதி தர்மரா பீரியாடிக் போர்ஷன்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாரு ரொம்ப சின்ன போர்ஷன் தான் பட் சூப்பரா பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாம போதி தர்மரோட டிஎன்ஏல வந்து சூர்யாவும் நடிச்சிருப்பாரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்பி டூ தௌசண்ட் போர்டீன் இன்டர்நெட் பூமான டைம்ல கெரியர்ல பிக்கெஸ்ட் மூவி ஒன்னு ரிலீஸ் ஆகுது அதுதான் அஞ்சான் இந்த படம் ஃபேஸ் பண்ணாத ட்ரால்ஸ் இல்லை இந்த படம் ஃபேஸ் பண்ணாத கிரிட்டிசிசம்ஸ் இல்லை ஸோ அவ்வளோ ஹேட்ரட் இந்த படத்துக்கு இருந்தோம் சூர்யாவோட கெட்டப்காகவும் சூர்யாவோட மேனரிசம்காகவும் இந்த படத்துக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஓப்பனிங்கே கிடைச்சது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் பிப்டீன் நம்ம வெங்கட் பிரபு கூட சேர்ந்து மாஸ் என்கிற மாசிலா மணி அப்படிங்கிற ஒரு படம் ஒரு ஹாரர் பிக்ஷன் மூவி அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழன் மாதிரிலாம் நம்ம சூர்யா நடிச்சிருப்பாரு பட் அகெயின் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு படம் விக்ரம் கே குமாரோட படம் டெக்னிகலி பிரில்லியன் மூவி டைம் ட்ராவல்லாம் பண்ணியிருப்பாங்க அண்ட் சூர்யா வந்து டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் அப்பா பெரியப்பா பையன் சொல்லி பயங்கரமாக நடிச்சிருப்பாரு அண்ட் ஒரு சில டைலாக்ஸ்னால அந்த படத்துக்கும் ஹேட்ரெட் ஸ்ப்ரெட் ஆகி அதுவும் பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸில் லைக் ப்ரூவ் பண்ணல அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு யங் டேரக்டர் கூட கொலாபரேட் பண்ணுறாரு விக்னேஷ் சிவன் கூட ஸோ தானா சேர்ந்த கூட்டம் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜை கொண்டு வரும் பட் அகைன் அதுவும் ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணல அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் சூர்யாவோட கரியரில் ஒரு 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 ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவின்னு சொல்லலாம் நம்ம சில்வர் அகௌன்ட் கூட கனெக்ட் பண்ணுறாங்க சூர்யா சில்வர் அகௌன்ட் காம்போ வந்து ரொம்ப நாளாக லைக் பேசிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியலைஸ் ஆன ஒரு படம் அண்ட் பொலிட்டிக்கலி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அந்த படம் பட் ஒரு சில ஸ்க்ரீன் பிளே இஷ்யூஸ் அந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸ்சில் ஒரு பெரிய இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணாம போச்சு டூ தௌசண்ட் நைன்டீனில் கொரோனா வருது அந்த டைமில் சூர்யா வந்து ஓடிடியில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு சூரதை போற்று இந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணீங்கன்னா தேட்டரில் உங்களோட படங்களை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அப்போசிஷன் வருது பட் அதெல்லாம் மீறி மக்கள் வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து சூரரை போட்டுருவ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாரு இந்த படம் வந்து ஒரு கூஸ்பம் ட்ரிவன் மூவியாக இருந்துச்சு சுதா கொங்கராவோட டேரெக்ஷனில் நெடுமாறன் ராஜாங்கம் அப்படிங்கிற ஒரு பயோபிக் ரோலை நம்ம சூர்யா பயங்கரமாக பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படத்துக்கான பெஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்ட் சிக்ஸ்டி எய்த் நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் மியூசிக் டைரக்டருக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் எல்லாருமே நேஷ்னல் அவார்ட்ஸை ஸ்வீப் பண்ணிட்டு போனாங்க best actor for the portrayal of the struggles of a real life entrepreneur from a remote village he plays it with a great empathy surya ipotru surya getting national award அப்படிங்கிற ஒரு ஓடிடி அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இன்னொரு படத்தை நம்ம சூர்யா ரிலீஸ் ஜெய் பீம் அண்ட் இதுவும் ஜட் சந்த்ரு அவரோட ஒரு பயோபிக் தான் ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா பேசப்பட்ட கேரக்டர்ஸ் மணிகண்டன் அண்ட் லிஜோமால் தோஸ் இப்போ நம்ம சூரிய போட்டு வந்து ஒரு கூஸ் பம்ப் ட்ரிவன் மூவியாக இருக்கும்ல இந்த படம் வந்து ரொம்ப ஹிட்டிங் மூவியாக இருந்துச்சு ஒரு பெரிய ஹீரோ படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் அது நல்ல படமாக இருந்தால் மக்கள் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கை தமிழ் சினிமாவுக்கு செட் பண்ணதே நம்ம சூர்யா தான் அண்ட் ஜே மாதிரி ஒரு படத்தை ஆக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தனி நாலேஜ் அண்ட் கட்ஸ் வேணும் பிகாஸ் இந்த படம் பேசுகிற அரசியல் எளிய மக்கள் போலீஸ் ப்ரூட்டாலிட்டினால எப்படி பாதிக்கப்படுறாங்க அதை பற்றி பேசுது அதுக்கப்புறம் ஒரு தேட்ரிக்கல் ரிலீஸ் நம்ம சூர்யா அவர் கொடுக்குறாரு எதற்கும் துணிந்தவன் பாண்டிராஜ் கூட ஆல்ரெடி பசங்க டூ அப்படிங்கிற ஒரு படம் அப்புறம் திருப்பி இந்த படத்தில் ஜாயின் ஆகிறாரு ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை பற்றி இந்த படம் பேசிச்சு நல்லாட்சி இஷ்யூவை பற்றி ஒரு நல்ல சோஷியல் இன்ஃபர்மேஷனை ஓடிடியில் மட்டும் கொடுக்காம தேட்டர்லையும் கொடுத்து நம்ம சூர்யா அகேன் ப்ரூவ் பண்ணார் எதற்கும் துணிந்தவன் அந்த அந்த படம் படம் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல விக்ரம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு ரிலீஸ் ஆகுது இண்டஸ்ட்ரி ஹிட் நேம் கிடைக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமல்ஹாசன் ஃபர்த் ஃபாசில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசி அஞ்சு நிமிஷம் நம்ம நம்ம அப்படிங்கிற ஒரு சூர்யா வந்திருப்பாரு பட்டையை கலப்பிட்டு போயிருப்பாரு சூர்யாவோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டுடியோ பத்தி பற்றி ஆகணும் நிறைய சோஷியல் மெசேஜஸ் உள்ள மூவிஸை போல்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தாறு வயதுலேயே மகளிர் மட்டும் பொன்மகள் வந்தால் உரியடி டூ அந்த மாதிரி நிறைய மூவிஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு பையனாகவும் தன் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் தன் பசங்களுக்கு நல்ல தகப்பனாகவும் தன் லாயல் ஃபேன்ஸ்க்கு ஒரு சிறந்த ஹீரோ ஆகவும் கரியரில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டு சக்ஸஸை மெயின்டைன் பண்ணுற ஒரு சிறந்த ஹீரோவாக சூர்யா இருக்கார் இவ்வளவு சாதனையை பண்ண நம்ம சூர்யாவுக்கு வராத ட்ரோல்ஸ் இல்ல ஹேட்ரட் இல்ல криติசிசम्स இல்ல அண்ட் அவரோட politcal statements வந்த அப்போசிஷன்ஸ்லாம் நம்ம பாத்துறோம் அண்ட் appearance வந்த கமெண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பாத்துறோம் ஆனா அவர் பண்ற பல விஷயங்கள்ல இருக்கிற சில விஷயங்கள் கூட இங்க இருக்கிற நிறைய பேரால பண்ண முடியாது இங்க ஊரே உனக்கு personal கொண்டாடு காத்துக்கிட்டிருக்கு finally தமிழ் சினிமாவோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி கங்குவா இந்த வருஷம் அக்டோபர் டென்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் சூர்யா சார் உங்களோட ப்ரொடக்ஷன்லேருந்து நிறைய சோஷியல் மெசேஜஸ் ட்ரிபன் மூவிஸ் இன்னும் வந்துகிட்டே இருக்கணும் அண்ட் முக்கியமாக அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக நீங்கள் பண்ணுற ஹெல்ப் இன்னும் தொடரணும் விஷ்யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே சார்